ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, யூடிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் லிமிடெட். இவங்க தான் பாத்தீங்கன்னா பேன் கார்டெல்லாம் பாத்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க தான் பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. இன்டர்வியூ மூலமா பாத்தீங்கன்னா ரிக்ரூட் பண்றாங்க. அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 5/7/2020. அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. சோ வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 5/7/2020. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆபீசர் கிரேட ரெகுலர் பேசிஸ் போஸ்ட் இது. ஸோ இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா சிஎஸ் மெம்பர் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/6/2020 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா 50 வயது வரை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா 34,800 49,600 வரை வந்து தராங்க. ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு வேகன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துங்க. வேறுதான டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.